நாளில் செய்யும் வினைதாரன் செய்யும் என ஆடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய குருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தேமகே தன்ன சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 7 வரைக்கும் ராசிகள் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 12ல் ராகுவே இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ராசிநாதன் ராசியில் இருக்கிறது பெரிய சிறப்புங்க. அவர் என்ன 12 மாதமாக அங்கேயே உட்காந்துருக்க போகிறாரு, 1.5 மாதம் தான் இருப்பார். இந்த 1.5 மாதம் ராசியில் இருக்கிறதுக்குள்ளே அவர் நல்லது செஞ்சாகணும் அந்த ராசிக்கு, இல்லையா? எந்த ஒரு வீட்டுக்கும் அந்த வீட்டு அதிபதி அங்கே வந்தால் அது பொற்காலம் தானேங்க. அப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தானே. நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும், உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும், கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். இருந்த போதிலும் ராசியில் செவ்வாய் இருந்தாலும் சனி பார்க்குற அப்போ கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை, அதாவது இந்த விவசாயம் சார்ந்த பிரிவு, பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோரும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி 2ஆம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. எது எப்படி ஆயினும் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. இதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. 2ல் குரு இருந்தால் அது அதனுடைய வேலையை செய்யும். சந்தோஷமாக இருப்பீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். குடும்பத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதே நேரத்தில் மேஷ ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம், பொற்காலம்னு சொல்லணும். அவங்க சொல் எடுபடும். ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொல் கொல்லும்னுவாங்க. கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அனைவருமே வீட்டிற்கு வருகை தந்து ஒரு கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 3ஆம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப்போகிறீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருள் இல்லைனா பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃப்ரிட்ஜ் போன்ற இல்லை அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் வாங்கித்தரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். 4ஆம் இடத்தில் புதன் இருக்கார். 3க்குடையவன் 4ல் போயிருக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி. நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது சாதகமாக அமையும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மற்றபடி 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அது சிம்மத்தை, சூரியன் வீட்டை சனி பார்த்தால் 5ஆம் இடம் பாழ் அப்படின்னு சொல்லணும். குலதெய்வத்தின் அனுகிரகம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.
ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். பெரியவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், யாராவது உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு யாராக சும்மா வருவாங்க ஒரு இதுக்காக. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சட்ட ரீதியாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய ஒரு சூழல். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், பிள்ளைகளுடைய கல்வி கொஞ்சம் தடைபடவோ அல்லது கல்வியில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த வந்து சனி பார்க்குதுன்னா உங்களுக்கு சந்தோஷமே இல்லை இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அது குறிப்பாக சீட்டாட்டு, ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறோம். ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரக்கூடிய சூழல். ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் மூலாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல், நண்பர்களால் ஆதாயம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது, மாறாக நல்லது நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் வயதான பெரியவங்க உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போ இந்த தருணம் பார்த்தா எழுந்து உட்காருவாங்க, அவங்க நடமாட தூங்குவாங்க. வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதி குரு ரெண்டில் இருக்கார். குடும்பத்துக்கு நல்ல பாக்கியங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்ல வருமானத்தை தரக்கூடிய சூழல் இருக்குது. பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணலை, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ஜோசியர் அணுகி நீங்கள் தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமான்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த வேலைக்கு போக முடியும். தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் தாராளமாக பண்ணலாம். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் 11 இது நாள் வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால தொழிலில் சில தேக்கங்கள், வருமான குறைவு, சேல்ஸு சரியாக சேல்ஸ் ஆகிறதில்ல, விற்பனை சரிவு, மற்றபடி ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிரும். இப்படி பத்தாம் இடத்த அதிபதி 11 வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்பார்த்த லாபங்கள் வருமானங்கள் வராது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான், எதிர்பார்த்த ஒரு நல்லது நடக்காது. காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி 12 இடத்தில் ராகு இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது நிலையில் இருக்கும் அன்பர்கள் சிறப்பாக இருப்பீர்கள். நிச்சயமாக ஏதாவது சொத்து பத்து வாங்குவீங்க. மற்றபடி இந்த வாரம் மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு வாரம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு தருணம் இது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது.
சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கு. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 11 ராகு பகவான், 10 சனி பகவான். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து கோச்சாரம் தான், ஒரு 30% தான் இது கை கொடுக்கும். 70% உங்களுடைய தசா பிறப்பு ஜாதகத்தினுடைய தசா புத்தி இப்போ என்ன நடக்கும் அதுபடி தாங்க நடக்கும். ராசியில் குரு பகவான் இருக்கிறார், உங்களை பொறுத்தவரையும் நினைத்த காரியங்கள் கைகூடும். நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு சூழல். இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் நல்ல நயமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. ரெண்டு குடையவன் 3 போயிட்டார், ஒன்றும் குறை கிடையாது. வருமானத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் உங்கள் முயற்சி பலிதும் சரியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். 4 இடத்தை சனி பகவான் பார்ப்பது, சிம்மத்தை சனி பார்ப்பது சரியா சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இடம் என்பது சுகஸ்தானம். இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் சுகவாசிகளாக இருக்க முடியாது. சுகவீனம், சுகத்தில் பிரச்சனைகள், ஐயோ ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க, ஒரே டென்ஷன் சரியாக இருக்குது எனக்கு. வேலையிலையும் சரி, உத்தியோகத்து வீட்டுக்கு வந்தால் வேலை, இதே வந்து ஒரு சுகமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 4 இடத்தை சனி பார்ப்பது என்பது பிரச்சனையான ஒரு நேரம். அது மட்டும் இல்லை, உடம்பு முடியாமல் போடும், தேக ஆரோக்கியம் இடம் கொடுக்காது. உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னா, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு ஒரு 50 மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் இடம் கொடுக்காது. இல்லை சின்ன வயசாக இருக்கிறவங்க வேலையில் பிஸி ஷெடியூலாக இருப்பீங்க, டைட்டாக வேலை பார்த்து ஐயோ என்னங்க வேலை இருப்பா செய்ய மாலைலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலை பலு இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமானா, வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணுவீங்க, மருத்துவ செலவு ஏற்படும் தாய்க்கு. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, 1 இவ்வளோ அமௌண்ட்டுன்னு, அது வந்து ஒரே வாரத்தில் காலி பண்ணுறோம். ஒயர் திடீர்னு பற்றிக்கும், ஒயர் மாற்றணும்னுவாங்க, இல்லை இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு குழா உடஞ்சி போச்சு, இவ்வளோ நீட்டு குழா மாற்றணும்பாங்க. இப்படி ஏதாவது எந்த ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயமோ அதை மட்டும் கையில் எடுத்து செய்யுங்க. எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும், எது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு காசு இருக்காது, பணம் ரெட்டிப்பு செலவாகி உங்களுக்கு டென்ஷன் ஆக்கிடும்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், உங்களுக்கு பிபி சுகர் எகிர ஆரம்பிச்சிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும், உங்கள் உடம்பும் போய் நீங்களும் மருத்துவ செலவு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்க நானும் படிக்கிறேன்ற பேர் வழி படிப்பாங்க, ஆனால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, அதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி 5 இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதத்தால் இந்த வாரம் நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியும், எதிர்பார்த்ததை விட வெற்றிகள் அதிகமாக குவிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதாவது உடம்பு சுகமில்லை, அதாவது தேக ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் மனதளவில் பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய. ஏன்னா 5 இடத்தை குரு பார்க்கிறார். சீட் ஆட்டோ, ரேசு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பிள்ளைகளால் அவங்களால் கௌரவம் அதிகரிக்கும்,
பூர்வீக சொத்து இதுவரைக்கும் எதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இப்போது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த பழைய சொத்து இதுவரைக்கும் பிரிக்காமல் இருந்த அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். மொத்தத்தில் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தருணம் இது, வாரம் இது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதை குரு பார்த்ததுன்னு சொன்னால் பாக்கியம் ஈஸிலி டு கெட். எதையும் நாங்கள் போராடி ஜெயிக்கலங்க, எல்லாம் தானாக நடக்குதுங்க. நான் முயற்சி பண்ணேன், ஆனால் முயற்சி பண்ணாததே விஷயங்களும் சில விஷயங்கள் கைகூடி வருதுங்க. அப்படின்னா பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், போன ஜென்மத்து பலன்படி நீங்கள் அதை இப்போ நல்லது நடக்கணும் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக அனுபவிக்க பிறந்தவர்கள். ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சிலர் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போவீங்க, அப்படி போனால் கூட அது அற்புதங்க, சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும். சொந்த தொழிலாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 8 hour டியூட்டின்னா 10 hour வேலை பார்க்கணும். சின்சியாரிட்டி டெடிகேஷன் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதுபடி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பெயர் காப்பாற்றப்படும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தைக்கு கூட சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், வந்து சரியாகலாம். இந்த 11 இடத்துல ராகு இருக்கிறது, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். செவ்வாய் பகவான் 12 இருப்பதால் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும், அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3rd ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சுமாரான பலன்களா இல்லை சூப்பரான பலன்களா, இதில் பாருங்கள். சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ராசிநாதன் 2nd இடத்தில் இருப்பது அற்புதத்திலும் அற்புதம். ராசியில் சுக்கிரன் இருக்கார், லட்சுமி கடாட்சம். 11 செவ்வாய், 10 ராகு பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த சனி பகவான் 9th இடத்தில் இருந்து வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார். நீங்கள் என்னதான் நீங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவான் அவருடைய வேலையை அவர் சக்ஸஸாக முடிப்பார். அதாவது பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. ஏன்னா 8th இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போ அந்த அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அப்போது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ரூபத்தில் உங்களுக்கு அசிங்கம் வரும், அவமானம் வரும், வேலையில் வரலாம், தொழிலில் வரலாம், இல்லை நட்பு ரீதியாக, இல்லை உறவினர்கள் ரீதியாக, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் இப்போது அஷ்டமத்து சனியினுடைய நிலையை சனி பகவான் எடுத்து செய்வதால்
அவர் அவருடைய கடமையை கண்டிப்பாக செய்வார். ஏனைய கிரகங்கள் அது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியை அவ்வப்பொழுது பிரச்சனை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு விரிசல்கள் ஏற்படும். பணம் பல வகையில் வரும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. மூலாம் இடத்தை சனி பார்க்கிறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம். எடுக்கிற முயற்சி காலதாமதமாகி சக்ஸஸ் ஆகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஆன போதிலும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். அதே நேரத்தில் வாகனங்களால் நல்லது நடக்கும். அதாவது ஒரு சிலர் வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துவாங்க இல்லையா, வண்டி வாகனங்களை வச்சு. அந்த பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லாவே போகும், சவாரி கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க அவங்க உயர்கல்வி, வெளிநாட்டில் படிக்கிறவங்களாலும் சரி உள்நாட்டில் படிக்கிறவங்களாலும் சரி உயர்கல்வி சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு சூழல். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அது உங்களுக்கு நாலாம் இடம். ரொம்ப சுகவாசியாகவும் இருப்பீங்க. என்ன தான் அஷ்டமத்து சனி உங்களை ஆட்டி படைத்தாலும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம், பயப்படாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது. ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாயும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். என்னதான் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இடையே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தருணம் நிச்சயமாக உண்டு. கடன் காட்சிகள் இருந்தால் என்னதான் உங்களுக்கு அதிகப்படியான கடன் காட்சிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு தருணமாகிடுத்து. ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் என்னதான் அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயான போகக்கூடிய சூழல் இருக்கும். ஏழுக்குடையவன் 12 இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பாருங்கள், சுக்கிரன் ராசியில் இருக்கார், பெண்களால் ஆதாயம். அப்போ ஏழுக்குடையவன் 12 இருக்கிறதா, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அப்போது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அது அஷ்டமத்து சனியும் நடக்கிறது அப்படின்னும் பொழுது, அதாவது 9 சனி இருக்கார், ஆனால் 8 இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது உங்களுக்கு என்னதான் இந்த எட்டாம் வீட்டை குரு பார்க்கறதால் ஓரளவுக்கு சனி பகவான் கெடுதலை பண்ணுவார், குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். ஓரளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பத்தாம் இடத்துல ராகு இருக்குது, இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது, பிரம்மாண்ட நாயகன் பேர் அவருக்கு ராகுக்கு. அப்போது தொழிலில் நீங்கள் ஏனோ தானோன்னு இருக்குது, யாரோ வர்ற கஸ்டமர் வாடிக்கையாளர் நான் தரையா காசு கடையை விரிவு பண்ணியான்னு வாங்க, அப்படி வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. பட் அப்படி நீங்கள் பெறக்கூடிய தொகையை நீங்கள் கடைகண்ணியில் போட்டு கடையை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா தொழில் நல்லா அபிவிருத்தியாகும், ரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். தொழிலில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு
இல்லை மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு, இப்படி பல மகிழ்ச்சியான சலுகைகள் கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். 11 இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், சகோதரர்களால் ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இது அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் பயப்படாதீங்க. சனி அஷ்டமத்து சனியினுடைய நிலை செஞ்சாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம்தான் இது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடக ராசி கால புருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புலர் பூசம், 4 பாதம் பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றனவா? 11 இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுலேயே சூப்பர். 10 செவ்வாய் பகவான் அற்புதம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் இல்லை. சனி 8 இடத்தில் கும்பத்தில் இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் அவர் 140 கிட்டத்தட்ட வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக ஏற்படாது. மாறாக யோக பாக்கியங்களை சனி பகவான் தருவார். எப்படி? அதாவது 8 இருக்கக்கூடிய சனி 7 இருப்பதாக ஒரு ஐதீகம். இன்னும் கொஞ்சம் போகிற இடம்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், எதிர்த்து பேசுவாங்க. மற்றபடி அந்த அஷ்டமத்து சனியினுடைய நிலை கண்டிப்பாக இருக்காது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த கடகராசிக்கு அப்போது அமோகமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. ராசிக்கு 2 இடத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். 11 குரு இருக்கார். பணம் பல வகையில் பையை நிரப்பும், திக்குமுக்காடுவீங்க, நமக்காக அதெல்லாம் நடக்குதுன்னு. அந்தளவுக்கு பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மையெல்லாம் இருக்கும். ஆனால் 2 இடத்தை சனி பார்க்குறதால பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்ப கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினால் சில பிரச்சனைகள் எழும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அதனால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயலாற்றணும். மற்றபடி குடும்பத்திலையும் நல்ல இன்னதான் அன்னோன்னியமான ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து அப்படின்னு கூட வரும். எச்சரிக்கையோடு இருக்கணும். பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஒரு உங்களை பீக் லெவலில் கொண்டு போய் அசிங்கப்படுத்தும். ஆனால் இது பக்ரமாக இருக்கிறதால வீரியம் இல்லை. 3 இடத்தை குரு பார்க்குறார். 3 கேது இருக்க கொடுத்து வைக்கணும். 3 கேது இருக்கார், குரு பார்க்குறார். குரு கேது காம்பினேஷன், ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்கும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக.
பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. புதனுடைய வீடாக இருப்பதால் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு புரட்சிகரமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொல்லலாம். நாலாவடத்து அதிபதி உங்களுக்கு 12 இருக்கார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயினுடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு இருக்கும். உங்கள் சுகமும் கெடும். உங்களுக்கும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இருந்த போதிலும் அஞ்சாமிடத்தை அதிபதி பார்க்கிறார். செவ்வாய் குரு பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டர் ரேசு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நண்பர்கள்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய சூழல். நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது சரி செய்யப்பட்டு ஓரளவுக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்க, நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் சிறப்பு தான். ஆனால் உள்ளூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் 9 ராகு இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 10 இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்க்குறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். ஆனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய தருணம். புதுசாக வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கூட எதிர்பார்க்கக்கூடிய தருணம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி, சந்தோஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு, இப்படி சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நினைச்ச காரியம் கைகூடும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். சுக்கிர பகவான் 12 இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு இடமில்லை. இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் அந்தளவுக்கு இருக்காது. குரு பகவான் உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பார், சந்தோஷமாக இருக்க வைப்பார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வளம் வரப்போகிறீர்கள். சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்தரம், முதல் பாதம் உள்ளடக்கி
இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி இந்த வாரம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இடத்துல இருக்கார். 11 எந்த ஒரு ராசிநாதனும் இருந்தால் ஒரு அமக்கலமான ஒரு சூழல், சூப்பருங்க. நினைச்சதை சாதிக்க முடியும், நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. கௌரவம் புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல, சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் 11. மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கான்னா 10 குரு இருக்கார், 10 குடைய சுக்கிரனும் 11 தான் இருக்கார். அற்புதம். சனி பகவான் பாருங்கள், உங்களுக்கு 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று 6 இடத்துக்கு வந்திருக்கார். அப்போது யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலும் யோக பாக்கியங்கள், விபரீத ராஜயோகங்கள், அதாவது சனி பகவான் 6 இருக்க கொடுத்து வைக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலும் 2 இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். பொருள் வரவு, தன வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் இருக்குது. 4 இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீங்க, போயிட்டு வருவீங்க, செலவு வைக்கும், இருந்தாலும் அதுக்கப்புறம் சரியாகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும், எந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. டென்ஷன் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் முடிவு நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். 4 இடத்தை குரு பார்க்கிறார், சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள். 6 இடத்தை குரு பார்க்கிறார், ஆரோக்கிய வாசிகளாகவும் இருக்கப் போகிறீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூப்பர். அதாவது 4 இடம் என்பது வண்டி வாகனங்கள் மட்டுமல்ல, வீடு வாசல், காலி மனை, வீடு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, சக்ஸஸ் ஆகும். 6 இடம் அப்படின்போது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும், சிறப்பான காலம். மற்றபடி 7 இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் யோக பாக்கியங்களை தரப்போகிறார். அவரே வந்து தீய பலனை தரக்கூடியவர், மாறாக நல்ல பலனை, திடீர் விபரீத ராஜயோகங்களை, நடக்காத காரியங்களை நடத்தி காட்டுவார். வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதாக ஐதீகம். இருந்தாலும் கூட 8 இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடம், நபர்கள், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இல்லை ஆஃபீஸ்லேயே, இப்போ உங்கள் கம்பெனிலேயே கூட புதுசாக யாராக வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வம்பு வழக்கை ஏற்படுத்திடும், தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு இட்டு போய் உட்கார வச்சிடும். மன உளைச்சல், காசு பணம் செலவு மட்டும் இல்லை, நேர விரயம் கூட ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் நீங்கள் வம்பில் மாட்டக்கூடிய சூழல் ஏற்படும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும்.
மற்றபடி 9 செவ்வாய் யோக பாக்கியங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்லது நடக்கப்போகுது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு காலகட்டம். மேலிடத்தில் செல்வாக்கினை பெற முடியும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பு. ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். இதனால் வராத ப்ரமோஷன் இப்போ வந்து உங்களை பெரிய கௌரவப்படுத்தும், கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி 10 இடத்து அதிபதி 11 இருப்பதால் கலைத்துறையில் சார்ந்தவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. நான் ஒரு சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணுறேன்னு இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு, பட வாய்ப்போ சீரியல் வாய்ப்போ வரும். ரெட்டிப்பு வேலை பார்ப்பீங்க, ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிட்டும், இருந்தாலும் 9 ராகு காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அதாவது 9 செவ்வாய் சாரி கருத்து வேறுபாடுகள் வரலாம். 8 தான் ராகு. பட் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும், குடும்ப மேன்மை என்பது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரிய தடை எதுவும் இருக்காது. வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. இந்த ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது. கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. துர்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6 ராசி, புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வாரம் புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 11 இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 11 இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு, ஒரு அருமையான விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா 11 எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும், கெட்ட கிரகமே இருந்தாலும் நல்லதே செய்யணும் விதி. அப்போது ராசிநாதனே 11 இருக்கிறான்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு நிலைன்னு பாருங்கள். சாதிக்க முடியும், நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 இடத்துல சூப்பராக இருக்கார். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் 6 இருந்து வக்ரகதியில் இருக்கார், அப்போ 5 இடத்துல இருப்பதாக ஐதீகம். 7 ராகு இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசியை குரு பார்க்குறாரு, அற்புதங்க. ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறாரு, இப்போ குரு பார்வையில் இருக்கிறது ஒரு 50-60 வயசுக்கு மேலே உள்ள அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஞானம் உதயமாகும், ஆலயங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். குரு கேது காம்பினேஷன், கோடீஸ்வர யோகம், தன விருத்தி, தன பிராப்தம் ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தால், அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். 2 அதிபதி என்று சொல்லக்கூடிய 2-9 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் 10 இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷன்,
ரெவின்யூ வருமானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பத்தாம் இடத்துலேயே வந்து சுக்கிரன் இருக்கார். அப்போ வாக்கு சாதுரியம் உடைய இந்த சிவ கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் விருத்தி ஆகும், தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மூலாம் இடத்தை சனி பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும், தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்துணை பேர்களுக்கும் இதையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எனி எந்த விளையாட்டாக இருக்கட்டும் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் பத்தோடு பதினொன்றாக இருக்கிறவங்க இந்த காலகட்டம் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நாலாம் இடத்த அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. தந்த தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் பாக்கியமான சூழல். வண்டி வாகனங்கள் நல்ல ஆதாயத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமைய அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக மிக சிறப்பாக அமையும், நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். சீட்டாட்டோ ரேசு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரம், சாதிக்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம். ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி ஆறாம் இடத்த அதிபதி சனி அஞ்சிக்கும் அதிபதியாகி வக்ரம் பெறுவதால் அஞ்சாம் வீட்டு பலனை தருவார். அப்போது எதிரிகள் சில நேரம் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும், எச்சரிக்கையாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து பேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும், கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார், ஏதாவது பூமி விஷயங்கள், பூமி வாங்கி கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருங்க சனி பார்க்குறாங்க. அடுத்தது ஒன்பதாம் இடம், ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு வாங்க. அப்போ உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுவதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம். கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்தையும், கடவுள் இருக்கார் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். உண்மையிலேயே வந்து தந்தையால் யோக பாக்கியங்கள் கடவுளுடைய அனுகிரகமும் பிளஸ்ஸிங் அதாவது பாக்கியமாக கிடைக்கும், எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை. மற்றபடி பத்தில் சுக்கிரனும் இருக்கார் சூரியனும் இருக்கார். கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம், நினைத்ததை சாதிக்க முடியும். வழக்கறிஞர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசிக்கு ஒரு ரெண்டு நாள் சந்திராசிரமம் வருதுங்க, ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி.
அந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்களே சூதனமாக சால்வ் பண்ணிப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சூப்பரான ஒரு வாரம் இந்த கன்னி ராசி. துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி, சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குரு பார்வையால் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு அஃப்கோர்ஸ் அவர் 8 இருக்கார், இருந்தாலும் 2-4 இடத்தை பார்க்கிறார். 5 இருக்கும், அதாவது துலா ராசிக்கு 4-5 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 5 இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதி பெறுவதால் 4 இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ சனி பகவான் இது நாள் வரைக்கும் யோகமாக செஞ்ச சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 140 நாளும் கெடுதல் பண்ண தயாராக இருக்கார். அதாவது தீய பலன்களை தருவார் என்று சொல்லுகிறோம். எப்படி அப்படின்னா, அவரை 5 இடத்துல இருந்து வக்ரம் அடைந்தால் பின்விட்டு பலனை செய்வார்னு சொல்லுவாங்க. அப்போது 4 இடம், 4 அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னா உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய காலம். அப்போது வந்து இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டுமல்ல, தாய்க்கும் சரி, வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கும், டென்ஷன் இருக்கும், கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வரும். அப்போது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். ராசிநாதன் உங்களுக்கு 9 இடத்துல இருக்கிறார், சூப்பர், அற்புதமாக இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை, அப்போ ஒரு கிரகம் கெடுத்தால் இன்னொரு கிரகம் பல மடங்கு நல்லது செய்து குரு. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். இந்த 140 நாள் இப்போ இருந்து போன வாரத்திலிருந்தே வந்து உங்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டார், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வக்ரம் ஆனதில் நெகட்டிவ் பலன், எதிர்பார்த்ததை விட நெகட்டிவாகவே நடக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன் 9 இடத்தில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதிலே குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். என்ன ஒரு 2-4 நடக்கணும், போய் டென்ஷனாக இருக்கும், போயிட்டு வரணும் வேலைக்காக, தூரமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வேலைன்னு ஒன்று கிடச்சிச்சின்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இந்த சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா, நளினமானவர்கள். இவங்களை பொறுத்த வரலையும் லக்னா ராசி அதிபதி 9 போய் அமர்ந்ததால் யோகமான தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 11 இடத்து அதிபதி 9 இருக்கார். அப்போ 11-9 பெரிய விஷயம். அப்போது தந்தையால் அனுகூலங்கள், பாக்கியங்கள், அரசாங்கத்தால் ஆதாயம், நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அரசாங்கத்தில் தேர்வு எழுதியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும், செலெக்ஷன் ஆவீங்க. இல்லை ஏதாவது ஒரு அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த அட்மிஷன் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும். இப்படி அரசு அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்கும். இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. குரு பகவான் 2 இடத்தை பார்ப்பதால்
உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சூப்பராக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர் எல்லாம் அடங்கி போச்சு. வழக்கறிஞர்கள் அதுவும் கம்ப்ளீட்டாக, அது மட்டும் இல்லை, ஜோதிட அறிஞர்கள், ஜோதிடம் பார்க்குறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வாக்கு சித்தி, வாக்கு வன்மை சிறப்பாக இருந்து உங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகி நல்ல நேரம், உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கூடும், உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும், உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு தருணம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க? நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்களை பழசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க, புதுசே ஃபோர் வீலர் வாங்குவீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், ஃப்ளாட்டு கட்டணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், தோட்டம் தொடவு வாங்கணும்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவீங்க. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி இப்போ உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு உங்களை நீங்கள் இப்போ உறுதுணையாக இருப்பீங்க. ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் இந்த 140 நாள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பு முடியாதுங்க, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு ரொம்ப இதுவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம், எதிரிகள் துவம்சம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். 7 செவ்வாய் இருந்து சனி பார்க்குறார், உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான காலம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய காலமாக இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால சில தடங்கல்கள் ஏற்படலாம், அல்லது அவங்க தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கலாம். மற்றபடி 8 குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம், பண வரவு அதிகரிக்கும், செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். 12 இடத்தை குரு பார்க்கிறார், செலவுகள் ஆன்மீக செலவு, கோயில் கோயிலாக போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள். மற்றபடி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க, வண்டி வாகனங்களில் சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க, அந்த 3 நாளும் வாடகை வண்டியில் போங்க. ரிப்பேர்லாம் அந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி போயிட்டே இருக்கலாம், சொந்த வண்டினால் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோங்க, அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சந்திராஷ்டமம்னு அந்த 3 நாளும் சொல்லிக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க, தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி சனி கெடுத்தாலும் குரு கொடுப்பார், கொட்டி கொடுப்பார், வாழ்க வளம். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி. செவ்வாய் பகவான் இப்பொழுது மேஷத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை அவர் மட்டுமா பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். சனியும் செவ்வாயும் பார்க்குறதால, அதாவது சனி பகவான் பார்வை கொடியது தீயது, பட் குரு பார்வை மேன்மை, ராசிநாதன் பார்வையும் சூப்பர். அப்போது ராசியை இந்த சுபகிரகங்கள் பார்ப்பதால் மிக மிக சிறப்பு. இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும், சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், சனி 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் நல்லதாக இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார், 140 நாள்
அப்போது இந்த வக்ரம் பெறும்பொழுது கிரகங்கள் எதிர்மறையான பலனை தரும். அப்போ அர்த்தாஷ்டம சனின்னு பயந்துகிட்ருக்கீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், ஆனால் உங்களுக்கு இப்போது அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் இருக்காது, பயப்பட வேண்டாம். அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும், செலவு வைக்கும், வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஆனால் பாதையில் நின்று போய் மன உளைச்சல் ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இனி அப்படி இல்லை, இந்த காலங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கௌரவ புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பார்வை கோடி நன்மை. குரு ஏழாம் இடத்துல சூப்பராக இருக்க, ஸ்தானபலம் இல்லையா குருவுக்கு, குரு ஒரு ராசிக்கு 2, 5, 7, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7 இடத்துல குருன்னா சூப்பருங்க. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும் சரி, உதாசீனப்படுத்திய உறவினர்கள் இப்பொழுது உங்களை புகழ்வார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 7 இடம் என்பது உங்களுக்கு எதிரே உள்ளவர்கள் அத்தனை பேரும் 7 தான், மனைவி என்ன மட்டும் இல்லை எல்லாருமே. அப்போது இந்த டோட்டல் சமூகமே எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடத்தோ தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான காலங்கள். அது மட்டுமா, குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா. குரு 11 இடத்தை பார்க்குறார், சூப்பருங்க. 11 இடத்தை பார்த்தா பணம் வரணும், பணம் கொட்டணும், பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச காரியம் கைகூடணும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பணம் வரணும்னா தொழில் நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தை இப்போ சனி பகவான் பார்க்குறார். கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் 10 இடத்தை பார்க்குறார். அப்போ 10 இடத்தை தொழில் ஸ்தானத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தால் அதிகமாக உழைக்கணும், அதிகமாக கஷ்டப்படணும், வேர்வை சிந்தி உழைக்கணும், மேலாமினிக்கியாக இருக்க முடியாது. 8 டியூட்டினா 10 வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாலும் முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். அப்படி வேலை பார்த்தா தான் உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போது இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும். அப்போ 11 இடம், 10 இடம் சிறப்பாக வேலை பார்க்குறீங்க. அப்போ 11 இடம் வந்து குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா நல்ல ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம் நிச்சயமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடத்து அதிபதி 7 போய் அமர்ந்திருக்கிறார் குரு. குடும்ப ரீதியாக நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 3 வீட்டை குரு பார்க்கிறார். 3 இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவம். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். மற்றபடி சகோதர சகோதரிகள்கிட்ட அனுசரணையாக போவீங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அற்புதமான காலம். இந்த சனி 4 இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் 3 இடம் முயற்சி ஸ்தானம், அதாவது உபயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம். சனி பகவான் கெடுதல் செய்யாமல் மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணம். 5 அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். இளைய சகோதரர், அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும்.
பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். ஆறாம் இடம் செவ்வாய் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்னு சொல்லணும், ஆனால் சனி பார்க்கல. ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வராக்கடன்கள் வசூலாகும். இப்போ 11 இடம் சிறப்பாக இருக்கிறதால முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும். மற்றபடி இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஏன்னா சனி கெடுக்கக்கூடியவரே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த 5 ராகு இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9 ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார், 6 இடம். ராசியிலிருந்து எண்ணி வந்தால் 6 இடம். மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. ராகு பகவான் 4 இடத்தில் இருக்கார். செவ்வாய் பகவான் 5 இடத்தில் இருக்கார். சனி பகவான் 3 இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். அப்போது 2 வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதாவது 7.5 சனி நடந்தால் என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனையை இப்போது தனுசு ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. 140 நாளைக்கு நம்ம சனி வக்ரம் பயிற்சி எபிசோடை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் 140 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 7.5 சனியினுடைய நிலைப்பாடு பிரச்சனைகள் தீய பலன்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலம். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு 10 இடத்தை பார்க்க போகிறார். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை, தொழிலில் நல்ல ஒரு வருமானம். 2 இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது வருமானம் நல்லா வரும், பொருளாதாரம் குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும். அப்போது என்னதான் சனி பகவான் தீய பலனை தந்தாலும் ஏனைய கிரகங்கள் என்னுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் நலமோடுவே இருப்பார்கள், நல்லா இருப்பாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், தொழில் ரீதியாக ஒரு அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் சங்கடங்கள் குடும்பத்திலும் சரி கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் இருக்கும். எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த 3 இடத்துல சனி இருக்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். விபரீத ராஜயோகத்தை தந்தார். ஆனால் இப்போ அவர் வக்ரம் பெறுவதால் நெகட்டிவ் பலன், ராஜயோக பலன் அப்போ வந்து அவப்பலனாக மாறும். அதனால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம். பொருளாதார வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும்னு சொல்கிறோம் குருவனுடைய பார்வை பலத்தால். ஆனால் அதுவே சனி 7.5 சனி நடக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். பணம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். எச்சரிக்கையாக பேசணும். கணவன் மனைவி கிட்ட மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. மற்றபடி ராகு பகவான் 4 இருக்கார். அது சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸ் இருக்குது. இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை பண்ணிவிடுவார் ராகு பகவான்.
பிரம்மாண்ட நாயகன்னே பேர் அவருக்கு. அப்போது இவரை பொறுத்த வரலையும் வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்விக்கு உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக செய்வார் ராகு பகவான். தன்னுடைய தகுதியை மீறி நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, இடம் வாங்குவீங்க, பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு 20 லட்சரூபாய்க்கு கார் வாங்கினோன்னா கட்டி 40 லட்சரூபாய்க்கு கொண்டாந்து விடும். ஒரு 50 லட்சரூபாய்க்கு வீடு வாங்கினோம்னா 1 கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கும். இப்படித்தான் பையனுங்க உள்ளூர்லேயே படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சா யாராவது ஒருத்தர் சொல்லி வெளிநாடு அனுப்புப்பா, அவரை படிக்கட்டும், நல்லா படிக்கிறான், பையனை கெடுக்காதீங்க, நல்ல பையன், நல்லா படிக்கலாம், வெளிநாடு அனுப்பு, நல்லா படிக்கட்டும் அப்படின்னு அப்புறம் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க. எல்லாம் நன்மையில் தான் முடியும். என்ன அதுக்கு தகுந்த வீக்கம், வரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்ல. இருந்தாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு பலம் இருக்கிறதால நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. அப்போ நம்பி செய்யலாம். இந்த சனி பகவான் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டேன், அதாவது இந்த விஷயங்களில் அவர் வந்து என்ன கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும், அப்படித்தான் பண்ணுவார். மற்றபடி இந்த ராகு நாளில் இருக்கிறது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், தாய்க்கு உங்களுக்கும் தகராறு பிரச்சனைகள் வரும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கூட உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதாவது சுகஸ்தானம் இல்லையா, சுகஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்துருக்குன்னா நீங்கள் சுகமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ராகு பாம்பு ஒரு இடமாக இருக்குமா? இந்த நிமிஷம் இங்கே இருக்கும், அடுத்த செகண்ட் அங்கே இருக்கும். அதுபோல் நீங்களும் பிஸி ஆகிடுவீங்க. அப்போ சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால பா சாப்பிட நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு தொழில் ரீதியாக அல்லது உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா உத்தியோக ரீதியாக ரொம்ப படு பிஸி ஆகிடுவீங்க. அப்போது உங்கள் முழு வீச்சை நீங்கள் அதில் காட்டும் பொழுது, இன்வால்மெண்ட்டை அதில் காட்டும் பொழுது நீங்கள் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்குதானங்க இருக்கும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. இது நாள் வரைக்கும் எப்பவும் குரு பார்த்துச்சு, கேது இருந்தார். கேது குரு பார்க்காத வரைக்கும், கேது அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னோம், இருக்கிறத சுருக்குவார்னு சொன்னோம். ஆனால் இப்போ அதே கேது அங்கே தான் இருக்கார், ஆனால் குரு பார்த்துட்ருக்கார். இப்போது நீங்கள் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும்னு சொல்கிறோம். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. புதுசாக தொழில் துவங்கலாம், புதுசாக வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். அரசு அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலே செஞ்சாலும் சரி, சந்தோஷமாக இருப்பீங்க. சலுகைகள் நிறைய கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி செலவினங்கள் ஏற்படும். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார், அது செவ்வாய் வீடு, செவ்வாயே பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுவீங்க? பூமிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, இப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம். இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த தனுசு ராசி பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சூரியன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா 7ல் உட்காந்துருக்கார், நல்லா தான் இருக்கார். கணவன் மனைவி குடும்பம் பண வரவு சந்தோஷம் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம்னு சொன்ன பாருங்கள், அதுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ சந்தோஷம் கிடையாது உங்களுக்கு. 4 ராகு இருக்குது, பிஸி பிஸி ஷெடியூல், நாய்படாத பாடுன்னு வாங்க, சுறுசுறுப்பாக அதான் தூங்க நேரம் இல்லை, ஒன்றும் உறங்க நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ 5ஆம் இடம் சந்தோஷமே இருக்காது, ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, என்ன இது ஆகுமா அது ஆகாதா அப்படின்னு, வேலை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சந்தோஷம் இருக்காது. இந்த சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவருக்கு சமூகத்தில் அவப்பேர் வரலாம், அல்லது அவருடைய பிஸ்னஸ் சரியில்லாமல் போகலாம். பாக்கிய குறைவு ஏற்படும். ஏதாவது கிடைக்கணுங்கிற ஒரு நிலை இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குதியா அப்படின்றாங்களே, அதுதான்
பாக்கிய தடைன்னு சொல்லக்கூடியன. மற்றபடி உங்களுக்கு இந்த தனு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6-7 சந்திராஷ்டம நாள் வருவதால் அந்த 2 நாளும் எச்சரிக்கையாக இருங்க, அது போதும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழலில் இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தனு ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும், எச்சரிக்கை தேவை. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார், மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு. இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை தருவார். அதை மகரத்தில் சனி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம். உத்திராடம் 2, 3, 4 திருகோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா பாருங்கள். 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ ஜென்ம சனிங்கிற ஒரு நிலை, அதிகமான பிரச்சனை, அதிகமான ஏழை, எங்கே இருந்தாலும் ஏழை தான், ராசியில் இருந்தால் இல்லை, 2வது இடத்தில் இருந்தால் இல்லை. இருந்த போதிலும் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு நிலை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கும், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் அது போல் செய்யக்கூடாது. மற்றபடி 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அளப்பரிய பலனை தருவார், பாசிட்டிவாக இருக்கார். கண்டிப்பாக வந்து உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற தயாரிப்பு ப்ரொடக்ஷன் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 4வது இடத்தில் செவ்வாய் இருக்குது. ஒரு சிலர் வந்து வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் சனி பார்வையில் இருக்குது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வாங்கலாம்னு நினச்சி போவீங்க, குதிர்பாடாகாது. சனி பார்க்குறாரு. இப்போ 4வது இடத்தை சனி பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தாய்க்காக. அது மாத்திரம் இல்லை, வண்டிகளை வச்சு இப்போ பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல். படிக்கிற பிள்ளைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். இப்போ கடைகண்ணி வாடகை விட்டுருக்கீங்க, கடையில் ஷட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுங்க சார்னு கேட்பாங்க. அப்போ அது இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு போட்டு கொடுங்கம்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து விட்டுரும். மற்றபடி உங்களுக்கு 5வது இடத்தில் குரு இருக்கிறது சிறப்பு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, 5வது இடம் சிறப்பாகிறது, அங்கிருந்து 9வது இடத்தை பார்க்குறது சிறப்பு, ராசியை பார்க்குறது சிறப்பு. எது எப்படி இருந்த போதிலும் என்னதான் சனி 7 சனி இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறதால ஓரளவுக்கு டென்ஷன் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. 7 சனியில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அற்புதமான ஒரு நேரம், உங்களுடைய திறமையை தொழில் உத்தியோகத்தில் காமிச்சு நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் சொல்லலாம். இந்த 8வது இடம் சனி பார்வையில் இருக்கு. ஏற்கனவே வந்து 7 சனி இன்னும் வந்து 8வது இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால்,
ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, இல்லை இடம் வாங்கியிருக்கீங்க, இஎம்ஐ கட்டணும், கடன் வாங்கணும், கடனை ரீபே பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலை. இப்போ அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கடன் சுமை அதிகமாக இருக்கும், அசிங்கம் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், வீட்டில் வயதான பெரியவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய நிலையும் இருக்கும். மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அது உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை ஆன்மீகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் பெறுவீர்கள். தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். தொழில் பண்ணுறீங்க, கடனை வாங்கி தொழிலில் போடணும், தொழில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், தொழிலை விருத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். மற்றபடி ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும். தானாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் தானாகவே சிலதெல்லாம் நடக்கும். மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக, பாக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருந்து தானே ஆகணும். இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம், ஒரு நல்லது நடக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பட்டம் பதவி இவ்வளோ நாளாக ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அற்புதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதினோராம் இடம் என்பது ஒரு அப்படி ஒரு அற்புதமான இடம், சாதிக்கக்கூடிய இடம், சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சூப்பரான நேரங்க. என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும் ராகு பகவான் ஃபேவரபுளாக இருக்கிறாரு, குரு அதை விட ஃபேவராக இருக்கார். அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு கல்வி கூட போய் படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடம் சிறப்பு, சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வேலை பார்க்குறீங்க, தொழில் பண்ணுறீங்க, உத்தியோகம் பார்க்குறீங்க, அங்கே எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசணும், பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். அதே நேரத்தில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயில் போகும். கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, மூலத்திரிகோணம் வீடும் அதான். அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள், சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா பாருங்கள். ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு, ஆனால் வக்ரம் ஆயிட்டார். அப்போ முன்வீட்டு பலனை தருவார். அப்போ வந்து ஜென்ம சனின்றதை விட விரைய சனின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ கண்டிப்பாக செலவினங்கள் ஏற்படும், விரைய செலவு, தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். யாருக்காவது மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணக்கூடிய நிலை, மற்ற விரயங்கள் நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டில் ராகு இருக்குது, இருக்கலாமோ?
குடும்பத்தை நல்லா பிரிப்பார். என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இந்த கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வர வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க லெவலுக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க. எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தில் தருவார். பிரம்மாண்டம் என்பது வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் வருமானம். பல வகையில் வருமானம் வரும். குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், காரகோ பாவநாசி. அது மட்டும் இல்லை, சனி பார்க்குறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதமாகும். மற்றபடி அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி நடக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். மற்றபடி நாலாம் இடத்துல குரு இருக்கிறார், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை. நாலாம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி ஸ்தானம், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அவங்க கல்வி மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சில் சுக்கரன் இருக்கார், சூரியனும் இருக்கார். ஏழு குடையவன் அஞ்சில் இருக்கார் சூரியன். அப்போ என்ன அப்படின்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். இருந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கருத்து வேறுபாடு வரக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, பட் நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஏழாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எச்சரிக்கையாக இருக்கணும். சென்ற விடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜனங்க உங்களைப்பா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு தினசா இல்லை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பேச்சு பேச்சா இல்லையே, ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, கோபமாக பேசுகிறாங்களே அப்படின்னு எதிர்ப்புகள் கிளம்பும். எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிலைமையை நீங்கள் சமாளிப்பீங்க, இல்லைன்னா இப்போ நிலைமை நிலவரம் கலவரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம், ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. அதாவது இது ஓராண்டு குரு பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக செல்லும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் விருத்தியாகும், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஏற்கனவே வந்து வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணலாம், அல்லது கடைக்கண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் கடைக்கண்ணி வைக்கலாம். அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு
இந்த தொழில் உத்தியோகம் 100% வெற்றி வாய்ப்பை தரும். ஆனால் வேலையில் ஒரு பிரச்சனை இல்லையா, சூப்பராக போகுதியா, தொழிலும் நல்லா போகுதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கும்பராசி நண்பர்கள் என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும், சனி பார்க்குது 10 இடத்தை பார்த்தாலும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இருக்கணும். மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது, 8 டியூட்டி வேலை பார்க்க முடியாது, 10 வேலை பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் வேலை எதுவும் ஆகும் ஒழியா, மற்றபடி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக வேலைப்படியாக அதிகப்படியான பலு இருக்குங்க வேலையில், பனிச்சுமை இருக்கும், வேலை பலு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்புட் இருந்தால் அவுட்புட் நிறைய கிடைக்க போகுது, நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12 இடத்தை வருமானம் வருதுன்னு சொன்னால் செலவு பண்ணலாம்ல. அப்போ 12 இடத்தை குரு பார்க்குறா, செலவு சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையும். மீன ராசி கால புருஷனுக்கு 12 ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் 3 இடத்தில் இருக்கார், 3/4 சுபம்னு இப்போ சொல்லக்கூடிய இடம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். மீனராசி பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராகு ராசியில் இருக்கார், ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. 2 இடத்துல செவ்வாய் ப்ளஸ் இருக்குது, மைனஸ்ன்னு பார்த்தா சனி பார்க்கும்பொழுது மைனஸ் கொஞ்சம் ஏற்படும். 3 குரு இருக்கிறது, 3/4 சுபம் என்று சொன்னாலும் பார்வை முழு சுபம். ஆனால் சனி பகவான் 12 இருக்கார், வக்ரகதியில் இருக்கார், அதான் அங்கே ரொம்ப பியூட்டி. இப்போ சனி வக்ரகதியில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது 11 இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது மீனராசிக்கு 7 சனி போனாலும் இந்த சனி வக்ரம் பெறுவதால் யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள். அப்போ இந்த வாரம் இந்த மீனராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் கெடுக்க வேண்டியவர், அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். நல்லா இருக்குமா, அந்த வாரம் சூப்பராக இருக்கும். ஆனால் ராசியில் ராகு இருக்கிறது, ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்கும். 2 பிரம்மாண்ட நாயகன்னு வேறு இருக்கு, அவரை பொறுத்த வழியும் ராசியில் இருக்கிறதால எந்த ஒரு முயற்சியும் இறங்க மாட்டேங்க, இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் இதை விட பெருசாக செய்யணும்னு தள்ளி தள்ளி போகும் வழிய உடனடியாக எடுத்து போட்டு செய்ய மாட்டீங்க. உள்ளூரில் இருந்தால் அப்படி வெளிநாடு போயிடுறீங்க, வெளி மாநிலம் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே, டெஃபினட்டாக வந்து நீங்கள் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும். அப்போ வெளிநாடு போகிற வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். இந்த 2 இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார், சிறப்பு. அப்போ பண வருவாய் இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார வரவு இருக்கும். ஆனால் சனி பார்க்குறார், சனி பார்க்க தடை இருக்குது, காலதாமதம் எடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க, பல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம், ஏன்னா 11 இடத்துல சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் சொன்னால் அப்போ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது, பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. அப்போ பணம் இருக்க பணம் வருதுன்னு சொல்லி யாரை கேட்குறாங்கன்னு எடுத்து நீட்டிடாதீங்க, குடிச்சிடாதீங்க, ஒன்மே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வராது, வசூலாகாது, அடி தான் வாங்கினோம் திரும்ப கேட்டோம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு வேண்டும், ஏன்னா சனி பார்க்குறாரு வராது. 3 இடத்துல குரு
முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்குறீங்க, அது கண்டிப்பாக வரும். நாளில் சுக்கிரன் இருக்கார். இது நாள் வரைக்கும் நீங்கள் கார் வாங்கணும், சொகுசு கார் வாங்கணும், ஃபோர் வீலர் வாங்கணும்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்கீங்க. இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு. கண்டிப்பாக ஒரு உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு கார் கண்டிப்பாக வாங்கக்கூடிய, ஒரு வெஹிக்கிள் வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. அல்லது வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, கலை நுணுக்கம் அல்லது மாடுலர் கிச்சன் இது மாதிரி ஏதாவது ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த சனி பகவான் 12 இருந்து 6 இடத்தை பார்க்குறேன். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா. இப்போ உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 6 இடத்து சனி பார்த்தா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை உங்கள் போஸ்டுக்கு மேலே மேலதிகாரி இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது. மற்றபடி 7 இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. 2 இடம் குடும்பஸ்தானம், மனைவியும் வராங்க, குடும்ப உறுப்பினர்களும் வராங்க. 7 இடம் என்பது மனைவி நண்பர்கள். இப்போ 7 இடத்தை குரு பார்க்குதுன்னா அப்போ மனைவி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க, நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும். எதிர்வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொல்லலாம். இருந்தாலும் சனி 6 இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கும். 9 இடத்தை குரு பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் அனுகூலம். கடவுளின் அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஈஸி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். போராடி ஜெயிக்கத்தால தானாக நடக்கும், நல்லா நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வந்தாலும் நல்லதே நடக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 9 இடத்தை குரு பார்க்குதுன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக இருக்குல்ல. 11 இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல லாபம் கிடைக்கும். செய்தொழிலில் ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட அனுகூலம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ராசி மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க மீன ராசி அன்பர்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.